அப்புறம் அந்த படத்தை யார் இயக்கிறீங்க பாட்டினா அரிசி அப்படியே இயக்கியிருக்காரு முத்து மாணிக்கம் அப்படிங்கிற ஒரு ஹீரோவை பண்ணியிருக்காரு முத்து மாணிக்கம்ங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா டுடி நிறுவனம் தான் வச்சுருக்கு சூர்யா டுடி நிறுவனம் உங்களுக்கு தெரியும் அதில் வந்து லைவ் ப்ரொடியூசராக இருக்கார் அவர் தான் ரம்யா பாண்டியா அது ஹீரோ நடிச்சிருக்காங்க வாணி பூஜா வந்து வேறு சீரியல்லாம் பார்த்துருப்போம் இந்த படத்தில் வேறு லெவலில் சூப்பரான ஒரு ஒரு நியூஸ் நியூஸ் நியூஸில் வந்து வாசி நியூஸ் சேனலில் ஒர்க் பண்ணுறேன் பண்ணியிருக்காங்க வேறு சூப்பராக இருந்துச்சு கோடாங்கி வடிவல் முருகன் அப்படின்னு நடிச்சிருக்காரு அவர் பார்த்திங்கன்னா என்னன்னா நிறையா யூடியூப் சேனலாக இருப்பார் அவர் இந்த படத்தில் பண்ண பண்ணிக்க அவர் ரவுண்டு பக்கா வருவார் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் அப்புறம் நிறைய விஷயம் பார்ப்போம் சரி படத்தில் ஒன்லைன் என்னென்னு ஒரு கால மாடு ரெண்டு மாடு இருக்குதுங்க அப்படி வந்து அம்மியா பாண்டியாவும் நான் சொன்ன மாதிரி முத்து மாணிக்கமும் ரெண்டு பேருமே ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அவங்க வந்து பிள்ளையே அவங்களுக்கு பிள்ளையே பிள்ளை வேணாம் ரெண்டு மாடு தான் பிள்ளையான்னு நினச்சி ரொம்ப பாசமாக இருக்கிறாங்க அந்த மாடு மேலே திடீர்னு அந்த மாடு காண போயிடுது அதுக்கப்புறம் அந்த மாடு கிடச்சிட்டா கிடைக்கலையா அப்படிங்கிறதான் படத்தில் ஒன்லைன்னு இந்த விஷயத்தை வந்து பக்காவ கொண்டு இயக்குனர் இயக்குனரே அரசு மூர்த்தி அவருக்கு வந்து நான் பெரிய சொல்லிட்டு வச்சுக்கிறேன் எதனால் சொல்ல வரேன்னா ஒரு மாடை காணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு பாயிண்ட் ஆஃப் கதையில் வருது எப்படின்னா அவங்க சீதனமாக கொடுக்குறாங்க பொண்ணு வீட்டில் அந்த மாடை வந்து புள்ள மாதிரி பார்த்து வளர்க்குறாங்க திடீர்னு அந்த மாடு காண போனிச்சுன்னா அதில் எப்படி ஒரு ஃபீலிங் இருக்கும் எதனால் அவர் காணா போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் அரசியல்னால் கண்டிப்பாக தெரியும் அரசியலில் ஒரு கட்சி தலைவர் இருப்பாங்க அந்த தலைவர் வந்து வாடகை மாடுலாம் எடுத்து காசு கொடுத்து ஸ்டேஜில் வந்து அவங்க கொடுக்குற மாதிரி ஒரு பில்டப் நடந்துகிட்டு அந்த மாதிரி ரெண்டு மாடு இங்கே போவோம் போது அந்த மாடு முள்ள என்ட்ரி ஆகாது ஓங்கி அடித்து துரத்தி அடிப்பாங்க அடித்தோன்னா நம்ம ஹீரோ போய் தடுத்து விட்டு தேவை இல்லை பிடிச்சி இழுத்து வரும்போது அந்த அரசியல்வாதிக்கு மேலே அடிபட்டுரும் வந்து உளுந்து தான் அந்த மாடு காணா போயிடும் அது எப்படி தெரிய வருதுன்னா நம்ம நியூஸ் தமிழ் நியூஸ் சேனலில் ஒர்க் பண்ணுற மாதிரி வாணி பூஜா இருக்காங்க அவங்க வந்து சும்மா கிராமத்தில் விசாரிக்க வரும்போது இந்த ஹீரோவை பார்த்தவொடனே மாடு காணுன்னு உடனே சரி ஓகே அவங்க தான் இதை பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்டன் கொண்டு போகிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் வந்து இரண்டு வசதி இருக்காது எந்த ஒரு வசதியும் இருக்காது ஸ்கூலும் இருக்காது பிள்ளைகள படிக்க போகுது எதுவுமே இல்லை வசதி இல்லாமல் இருக்கும் அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இந்த மாடு பிரச்சனையை வந்து கலப்பி விட்டு பெரிய பிரச்சனையாக ஆக்கணும் அப்போ தான் மாடு கிடைக்கும் அப்படின்னு நம்ம இந்த ஊருக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாணி பூஜா ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க அவங்க ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போது என்ன செய்கிறாங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா அது இப்போ பப்ளிசிட்டி ஆகுது அப்படிலாம் பக்காவது ஆகுது அவங்க பார்க்குறதுக்கு வந்து அந்த வீட்டுக்கு சாதாரண கிராமம் தான் இரண்டு வசதி இல்லாதவங்க எல்லா கட்சியினரும் அங்கே வராங்க பார்க்கறதுக்கு அவங்கள ஆதில் சொல்கிற மாதிரி வராங்க பொன்னாடை போத்துறாங்க இதில் நிறைய விஷயம் விஷயங்கள் படத்தில் இருக்குது ஏன்னா கட்சியில் வந்து மறைமுகமாக என்ன இருக்குமோ அது வந்து வெளிப்படையாக லைட்டாக அப்படியே சக்க நம்ம புரிஞ்சிக்கிற மாதிரியான நிறைய கேரக்டர் படத்தில் இருக்குது படம் பார்க்கும்போது தோணும் இதில் எனக்கு என்னமோ பிடிச்ச விஷயம் என்ன இருந்துச்சுன்னா ஒரு மீடியா அதான் அவங்க போன் பப்ளிசிட்டி பண்ணிகிட்டு இருக்கும் போதே வாணிபூஜாவுக்கு வந்து ஒரு திடீர்னு பார்த்திங்கன்னா அந்த சேனலில் உள்ள ஒரு ஓனர் வந்து இந்த மாதிரியான ஒரு எதிர்ப்பணி எதிர்ப்பு பண்ணாதா இந்த வீடியோ போடாதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலையை விட்டு அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுறான்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக வந்துடுறாங்க உடனே திரும்பி அவங்கள இந்த பிரச்சனையை வந்து வேற மாதிரி கொண்டு போகணும் உள்ள வடக்கில் மக்களுக்கெலாம் அந்த ஊரில் எல்லாம் நல்ல விஷயம்னு நினச்சிட்டு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஒரு முயற்சி எடுக்கிறாங்க என்ன முயற்சி எடுக்கிறாங்கன்னா யூடியூப் சேனல் மூலயமா வெளியாக்குறாங்க நியூஸ் அது ஒரு யூடியூப் சேனல் எவ்வளவு காமிச்சிருக்காங்க தைரியம் தான் கண்டிப்பா பண்ணோன்னே அந்த ஊர் மக்களுக்கு எல்லாமே கிடைச்சதா கிடைக்கலையா அந்த மாடு எப்படி திருப்பி கிடைச்சா கிடைக்கலையா அப்படிங்கிற அந்த மாடு காணும் அப்படிங்கிற ஒரு ஹீரோ ஹீரோயின் இருக்குது சூப்பராக இருந்துச்சுங்க இது வந்து ரொம்ப அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி படத்தில் படம் வந்து நிறைய மூட நம்பிக்கை அந்த விஷயம்லாம் இருக்கும் இதெல்லாம் நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும் இது வந்து அரசியல் மிஸ்ஸிங்காக கலந்து நம்ம வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு படம் பார்க்கும்போது மாடு எப்போ கிடைக்கும் பார்த்துட்டு இருக்கோம் திடீர்னு பார்த்தா ஊர் பிரச்சனை போவோம் ஒரு ஷார்ட்ல பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் நிறைய பேர் அரசியல் வந்து விட இருப்பாங்க ஒருத்தர் வந்து கிணத்து ஒரு பெரிய நோண்டிக்கிட்டே இருப்பார் எதனால் அங்கே தண்ணி வரல அப்படிங்கிறதுனால நோண்டிட்டு தண்ணி தான் குளம் மாதிரி உருவாக்கிட்டா தூர் வர மாட்டாங்க நம்ம செஞ்சால் தண்ணி வரோம் அப்படின்னு சொன்ன மாதிரி செய்வார் அப்போ பார்த்தீங்கன்னா அது பக்கத்தில் ஒரு கல்வெட்டு இருக்கும் இரு இருபது லட்ச ரூபாய்க்கு அது ஆகிருக்கும் அந்த இடத்துல வந்து மறைக்கப்பட்டிருக்கும் ஊரில் வந்து கேரண்ட் இருக்கிற மாதிரியும் ஸ்கூல் இருக்கிற மாதிரியும் தண்ணி இருக்கிற மாதிரியும் பல எல்லாம் இருக்கிற மாதிரியே ஒரு எல்லாமே மே ஏற்படுத்தியிருப்பாங்க இது வந்து வாணி பூஜை வந்து சூப்பராக பண்ணியிருப்பாங்க நல்லாயிருக்கும் படம் பாருங்கள் நல்ல ஒரு விஷயமா இருக்கும் அமேசான் பிரைம் ரிலீஸ் ஆகிருக்குது கண்டிப்பாக பார்க்காதவங்க போய் படத்தை பார்த்துருங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது நான் இவ்வளோ என்ன சொல்கிறேன்னா அது ஒரு பாசம் இருக்குது அது ரொம்ப மெயினாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சி தான் புள்ளே மாரி அப்போது அந்த புல் ரெண்டு காணா போன பிறகு இன்னொருத்தவங்க சொல்லுவாங்க அதை அரசியல்வாதியாக சொல்லுவார் சரி அதான் காணா பிடிச்சி நான் இன்னும் ரெண்டு மாடத்தை வச்சுக்கேன் அப்படின்னு அப்போ அவங்க கேட்பாங்க அவங்க கேட்பாங்க என்ன கேட்பாங்க பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் அப்போ வந்து ரெண்டு புள்ள காணாக பிடிச்சுன்னு சொல்லிட்டு வேறு பிள்ளையை நீங்கள் கொடுத்தா உங்களுக்கு கொடுத்தா நீங்கள் ஏற்றுப்பீங்களா அப்படிங்கும் போதுலாம் சூப்பராக இருக்கும் அங்கே படம் கண்டிப்பாக அந்த படத்தை பாருங்கள் நம்மலாம் பண்ணவே பார்க்கணும் நல்ல படம் நல்ல ஒரு மெசேஜ் அந்த பாசம் அன்பாக இருக்குது ஒரு மிருகத்துக்கு இருக்கிற கூட மனிதருக்கு இல்லைன்னு சொல்லலாம் எதனால் அதை சொல்ல வரேன்னா இப்போ நிறைய உறவினர்கள்லாம் இருப்பாங்க நமக்கே உறவினர் உங்களுக்கு உறவினர் இருப்பாங்க உறவினருக்குள்ளே ஒரு சண்டைகள் இருக்கும் இன்றைக்கி வரைக்கும் பேசாமல் இருப்பாங்க மூஞ்சி வச்சுக்கிட்டே நம்ம போய் பேசினாலும் பேசாமல் இருப்பாங்க ஓகேவா அப்போது அந்த இயக்கத்தோடு இருக்கிறோம் பார்த்தீங்களா அதே மாதிரியே தான் இந்த மாட்டுக்கான பிள்ளைக்கானுடைய இயக்கத்தோடு இருக்கிறாரு அது உடனே அந்த பாசம் அந்த ரெண்டு மாடும் வந்து அவர் முட்டு லவ்ல இருக்கும் படம் பாருங்கள் கண்டிப்பாக அந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் சின்ன ஷேர் பண்ணால் கூட நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிங்காக இருக்கும் அடுத்த வீடியோஸ் பண்ணுறதுக்கு அடுத்தது நிறைய வீடியோஸ் பார்ப்போம் திரோபுதி படம் ரிவ்யூ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறீங்க ஏன்னா நான் வந்து கொஞ்சம் டிலே ஆகுது சில ஒர்க்லாம் இருக்கலாம் அதை நம்மளால் உடனே ரிவ்யூ கொடுக்க முடியல படம் பார்த்த பிறகு கண்டிப்பாக நான் நிறைய ரிவியூ பெண்டிங்ஸ் இருக்குது எல்லாத்தையும் போட்டுறேன் கண்டிப்பாக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே நான் உடையே விளையாட்டு போகிற உங்கள் ஆக்டர் ஸ்மைல் ப